சனிநகனத்தை போற்றும் விதமாக பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக கோவை பேரூர் ஆதீன வளாகத்தில் இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவர்கள் மற்றும் சீக்கியர்கள் இணைந்து கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. மத நல்லிணக்கணத்தை போற்றும் வகையில் தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் சமத்துவ பொங்கல் கொண்டாடி நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் தொடர்ந்து 15வது ஆண்டாக கோவை பேரூர் ஆதீன வளாகத்தில் இந்து, இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவர்கள் இணைந்து சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை மத நல்லிணக்கணத்தை போற்றும் வகையில் கோவையை சேர்ந்த பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபிக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் எம் ராமசாமி, மாநில உயர்மட்ட ஆலோசனைக்குழு உறுப்பினர் புவனேஸ்வர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் பேராதீனம் தவத்திரு மருதாச்சல அடிகளாருடன் இணைந்து அப்துல் ராகிம், இம்தாஜி, ஜார்ஜ், தனசேகர், குர்பிரீத் சிங், இக்பால் சிங், முகமது ஆயிப், பாகவி, முகமது அலி உள்பட கிறிஸ்துவர், சீக்கிய மற்றும் இஸ்லாமிய மத போதகர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக பேரூர் தமிழ்க் கல்லூரியில் பொங்கல் பானை வைத்து அனைத்து மத தலைவர்களும் பொங்கலோ பொங்கல் என உற்சாகமாக வாழ்த்தினர். பின்னர் நடைபெற்ற உரியடி நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து அனைவரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக கல்வி உதவி தொகை, ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரம், நலிவற்ற குடும்பங்களுக்கு அரிசி உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பல்வேறு துறையில் சிறந்து செயல்படுபவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நகர திட்ட அலுவலர் ரவிச்சந்திரன், பேராசிரியர் சூரிய நாராயணன், மூத்த வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன், ஜெயச்சந்திரன் மற்றும் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் எஸ்ஏ பஷீர், சுப்பிரமணியன், ரவி, காந்தி, பூபேஷ், அன்வர் பாஷா, சீனிவாசன், பத்மநாபன், முகமது அலி, கோவை பஷீர், அபு தாகிர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். பேரூராதீன வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்திய நாட்டின் ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக மதங்களை கடந்து அனைத்து பிரிவினரும் கலந்து கொண்டது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் இன்று கொங்கு மண்டலத்தின் நல்லிணக்கத்திற்காக பாடுபடும் பேரூர் சாந்தலிங்க மடத்திலே நாங்கள் நடத்தினோம். எங்களுக்கு உறுதுணையாக பேரூர் மருதாசல் அடிகளார் ஐயா அவர்கள் எப்பொழுதும் பல்சமய நல்லூர் இயக்கத்துக்கு துணையாக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார். எங்களுடைய நோக்கம் சமத்துவத்தை பேணுவது. அனைத்து மத விழாக்களையும் நாங்கள் அனைத்து மத தலைவர்களையும் அழைத்து இந்த நாட்டில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும், சகோதரத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவும் நல்லிணக்கம் வளர்வதற்காகவும் இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இன்று நாங்கள் பொங்கல் அனைத்து மதத்தினரும் சேர்ந்து சமத்துவ பொங்கல் வைத்தோம். ஒரு நாடு வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் அந்த நாட்டில் வந்து ஒற்றுமை இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் 15 ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த நாட்டுக்காக இந்த தேசம் முழுவதும் இது பரவ வேண்டும் என்பதுதான் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் நோக்கம். திருச்சிற்றம்பலம் தமிழர்களுடைய பண்டிகையாக போற்றப்படக்கூடியது. சூரியனை வரவேற்று உழவர் பெருமக்கள் கொண்டாடக்கூடிய அறுவடை திருநாள் பண்டிகையாகிய தைப்பொங்கல். அத்தகைய தைப்பொங்கலை எல்லோரும் அவருடைய இல்லங்களிலே கொண்டாடி மகிழ்வோம். கடந்த பல ஆண்டுகளாக நம்முடைய பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மூலமாக சமத்துவ பொங்கல் என்கின்ற அடிப்படையிலே இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள் மற்றும் அனைத்து மதத்தினரும் இணைந்து கொண்டாடக்கூடிய வகையிலே இந்த பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகின்றது. சென்ற ஆண்டு ஒரு பொங்கல் வைத்தோம். இன்று எல்லா சமயங்களையும் குறிக்கக்கூடிய வகையிலே 3 பொங்கல்களை இங்கே வைத்து எல்லோரும் பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி அந்த இறைவனை வேண்டி அங்கே அந்த அரிசியை போட்டார்கள். அது நல்ல ஒற்றுமையை காட்டுகின்றது. இந்த ஒற்றுமை நம்முடைய கோவைக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டிற்கும் உலகத்திற்கும் எடுத்துக்காட்டாக திகழக்கூடியது. இதை கண்டு எல்லா மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கின்ற அடிப்படையிலே நாம் அனைவரும் ஒன்று விடுவோம். சாந்தலிங்க பெருமான் சொல்வதைப் போல எம்மதத்தோர் எவ்வகை நிட்டை செய்யினும் சம்மதமே நமக்கென்று உந்தி வர தற்போதம் வாய்க்கு மேல் உந்தி வர என்கின்ற செய்தியை வலியுறுத்துவது இத்தகைய நல்ல ஒற்றுமை மேலும் மேலும் வளம் பெறுவதற்கு நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.